விதைன்றது தரமான விதையாக இருக்கணும். ஒரு நெல் விதை போடுறோன்னு சொன்னால் குறைந்தபட்சம் அது அறுவடை பண்ணதுலேருந்து 3 மாத காலகட்டத்துக்கு அதை விதையாக பயன்படுத்தக்கூடாது. அது பாரம்பரிய ரகமாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழக ரகமாக இருந்தாலும் சரி. பல்கலைக்கழக ரகங்கள் அது நம்ம இங்கே பேச வேணாம், அதில் சில விதிவிலக்குகள் உண்டு, அது இங்கே வேண்டாம். பாரம்பரிய ரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வித நெல் அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட நல்லா முழு முதிர்ச்சி அடைய விட்டு தான் இருக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் பச்சரிசி விரும்பி சாப்பிட்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி பதம் இருக்கணுன்றதுக்காக முழுமையான முதிர்வு அடையிறதுக்கு முன்னாடியே அறுத்துருவாங்க. அது மாதிரி அறுக்கிற நல்ல வித நெல் போட்டிங்கன்னா அது அவ்வளோ தரமானதாக இருக்காது. வித நெல் தரம்னு பார்த்தீங்கன்னா நல்லா முழுமையாக முதிர விட்டு அறுக்கணும். இது மொதல் விஷயம். அடுத்தபடியாக உப்பு கரைசல் எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்கன்றது கண்டிப்பாக ஒரு பெரிய கேள்விக்குறி. உப்பு கரைசல் பயன்படுத்தி பண்ணும்போது விதை தரமானதாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு பயிரில் பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ இருந்து கதிர் நேரத்தில் அதில் வரக்கூடிய பூஞ்சாளர் நோய்கள், வைரஸ் நோய்கள் ஏதாவது வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை அந்த நெல்லை வந்து விதை தானியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. எளிமையாக உதாரணம் சொல்கிறதுனா, இந்த வருஷம் தமிழ்நாடு முழுக்கவே குலை நோய், கழுத்து குலை நோய், இலை உரை அழுகல் நோய், இந்த ரெண்டு நோய்கள் வந்துச்சு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ்னு சொல்லக்கூடிய பூஞ்சான வகையை சார்ந்த நோய்கள். பூஞ்சான நோய்கள் வந்துடுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணாலும் அந்த நோய் கிருமியானது அந்த தானியத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அந்த தானியத்தை நீங்கள் விதையாக போடும்போது திரும்ப வரதான் செய்யும். அதனால் இந்த மாதிரி தாக்குதல் ஏற்பட்ட வயலோ அல்லது பக்கத்து வயல்லையோ நீங்கள் நெல் நட்டிருந்து அறுவடை செய்திருந்தால் தயவு செய்து அந்த நெல்லை விதை நெல்லாக போடாதீங்க. விதைய வெளியில் எங்கே நோய் தாக்கம் இல்லாமல் இருந்ததுன்னு தெரிஞ்சு அங்கே வாங்கிக்கிறீங்க. இந்த மாதிரி நோய் தாக்குதல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நோய் தாக்கம் அடுத்தடுத்து பரவிட்டே தாங்க இருக்கும். ஒன்ஸ் அந்த நோய் கிருமி ஒரு நெல் உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் அது ரெண்டாவது எந்த வகையிலுமே ட்ரீட் பண்ணி நம்மளால் க்யூர் பண்ண முடியாது. நோயை மட்டுப்படுத்தலாம், ஆனால் முழுசாக அழிக்க முடியாதுங்க. அதுக்கடுத்தபடியாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நெல்பழ நோய்னு சொல்லக்கூடிய நோய் தாக்குதல் ரொம்ப கடுமையாக இருந்தது. நெல்பழ நோய் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபங்கல் ஃபேமிலி, காற்றுல இருக்க ஈரப்பதத்தை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப வேகமாக பரவும். நெல்லில் வரக்கூடிய நோய்களை 3 வகையில் பிரிக்கலாங்க. ஒன்று பாக்டீரியல் வகை இன்ஃபெக்ஷன், உதாரணத்துக்கு பாக்டீரியல் இலைக்குள்ளி நோய், பாக்டீரியல் கருகல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதை நம்ம வந்து தவிர்க்கிறது ரொம்ப ஈஸி. பாக்டீரியல் வகையில் வரக்கூடிய நோயை ரொம்ப சுலபமாக உடச்சிடலாம். அதே நேரம் ஃபங்கல் வகையில் வரக்கூடிய நோய்களோ வேறு வைரஸ் வகையில் வரக்கூடிய நோய்களோ பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வகையோடு பார்க்கும்போது ஃபங்கஸ் வகை கொஞ்சம் கடுமையானது. ஃபங்கஸோட கம்பேர் பண்ணும்போது வைரஸ் வகை இன்னும் கடுமையானதுங்க. வைரஸ் வகையில் உதாரணம் சொல்கிறதுன்னா மஞ்சள் புல்குட்டை நோயின்வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா செடி வளர்ச்சியே இல்லாமல் குட்டையாக இருக்கும், பார்த்தீங்கன்னா மஞ்சளாக மாறிட்டு இருக்கும். புகையான் தத்துப்பூச்சி இது மாதிரி பூச்சிகள் தாக்கம் இருக்கும்போது மட்டும்தாங்க இது மாதிரி வரும். சரிங்க, இப்போ வெப்பம் சார்ந்த சூழ்நிலைக்கு வருவோம். பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து பகல் நேர வெப்பநிலை 28 டிகிரி கீழியும் இரவு நேர வெப்பநிலை 22 டிகிரி கீழியும் போதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பகலில் தொடர்ந்து 3 நாளுக்கு மேலே வெயில் இல்லாமல் இருக்குது, காற்றுல அதிகப்படி குளிர்ச்சி இருக்குது, மழையோ பனியோ ஏதோ ஒரு வகையில் குளிர்ச்சி இருக்குன்ற காலகட்டத்திலையும் கண்டிப்பாக நோய் தாக்கம் வரும். அந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வயலில் தண்ணி தேங்கி நிற்காமல் பார்த்துக்கிடணுங்க. ஏன்னா பாக்டீரியாவாக இருந்தாலும் ஃபங்கஸாக இருந்தாலும் காற்றில் ஈரப்பதம் அதிகம் இருந்து ஒரு குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையில் நிலவும் போது ரொம்ப வேகமாக பரவும். இந்த காரணங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை அதிகம் தேங்கக்கூடாதுங்க. நெல்லை பொறுத்த அளவுக்கு தண்ணி நிற்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ ஒன்றுமே கிடையாது. அதுக்கு தேவையான தண்ணி பூமியில் ஈரம் இருந்தால் மட்டுமே போதுமானது. ரொம்ப எளிமையாக இதுக்கு உதாரணம் சொல்கிறதுன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய பாதி பரப்பளவுக்கு நெல் நேரடி விதைப்பாக புழுதிகாலில் தான் விதைக்கிறாங்க. அதில் எந்த தண்ணியும் நிற்கிறது கிடையாது, பெய்கிற மழையை கொண்டே வளைஞ்சிரும். ஆனால் அதே நேரத்தில் வெள்ளம் போச்சுனாலும் சரி நடவு நடுற நெல்லோட கம்பேர் பண்ணும்போது சுலபமாக சமாளித்து நிற்கும். அதே மாதிரி பூச்சி நோய் தாக்குதலும் சரி சுலபமாக சமாளித்து நிற்கும். எதுக்காக இதை சொல்கிறோன்னா நெல் தண்ணி தேங்கி வைக்கணும், தண்ணி நிற்க வைக்கணும்னு நிறைய பேர் தப்பான இம்ப்ரெஷனில் நம்ம விவசாயிகளே நிறைய பேர் இருக்காங்க. அது தேவையே இல்லைங்க. அதுக்கு இதுதான் எளிமையான உதாரணம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பயிர் அடர்த்தி, பயிர் எங்கெல்லாம் அதிக அப்படி அடர்த்தி இருக்கோ அந்த இடத்துல நோய் தாக்கம் கொஞ்சம் சுலபத்தில் வரும். நோயினில் பூச்சி தாக்கமும் வரும். எந்த ஒரு பயிரும் தேவையான அளவுக்கு காற்றோட்டம், சூரிய வெளிச்சம், ஊட்டச்சத்து இதெல்லாம் குறைபாடு இல்லாமல் கிடைக்கிற பட்சத்தில் தண்ணி இயல்பாகவே அந்த பயிருக்கான நோய் எதிர்ப்பு திறன், பூச்சி எதிர்ப்பு திறன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் களை இருக்குது, அங்கே களை இருக்குதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து ஒரு ஊட்டச்சத்து பற்றாக்குறை வந்துடும்.
தேவையான அளவுக்கு காற்றோட்டமோ சூரிய வெளிச்சமோ ஒரு பயிருக்கு இல்லைன்ற பட்சத்தில் அங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு திறன், பூச்சி எதிர்ப்பு திறன் குறைஞ்சி நெல்லுக்கு பிரச்சனை ஏதோ ஒன்று வந்துடுங்க. அது பாக்டீரியா வருதா ஃபங்கஸ் வருதான்றது அப்போ நிலவக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து. ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்கிறேங்க. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சி பகுதியில் இருக்க ஒரு முன்னோடி இளம் விவசாயி எனக்கு கால் பண்ணார். ஐயா, எங்கள் ஏரியாவில் நெல் பழ நோய் வந்துட்டு, என்னங்க ஐயா பண்ணு? உடனடியாக அதுக்கான தீர்வை சொன்னோம், உயிரியல் ரீதியான தீர்வை சொல்லிட்டு, தயவுசெய்து இந்த வருஷம் அதுலேருந்து விதை நெல் போடாதீங்க. என்ன காரணம்னா, அந்த ஃபங்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து நெல்லில் பரவிக்கிட்டே வரும்ட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே தரமான அரிசி எங்கே விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு, ஆரணி, கலம்பூர், மீனம்பூர், செஞ்சி சுற்று வட்டார பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒரு சில பிராந்தியங்கள், ஏறக்குறைய அது ஒரு சர்க்கிள் மாதிரி வருங்க. ஆனால் இங்கேயே வந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை காரணமாக ஒரு நோய் வருதுன்னுமா, தமிழ்நாட்டிலே வெப்பம் அதிகம் இருக்கக்கூடிய வெப்பமண்டலத்தில் நம்ம இருக்கோம், இங்கேயே அந்த மாதிரி குளிர்ச்சி காரணமாக ஒரு நோய் வருதுன்னு சொன்னால் இந்த நோய் தாக்கம் தமிழ்நாடு முழுக்க வரும்ன்றதா எடுத்துக்கலாம். அதெல்லாம் நம்ம குழுவில் பயணிக்கிற நண்பர்கள் எல்லாருமே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க, தண்ணியை அதிகம் வைக்காதீங்கன்னு. ஆனால் வருத்தமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அதை கவனிக்காமல் விட்டு தண்ணி அதிகமாக வச்ச இடங்கள், அதிகப்படியான ஈரப்பிடிப்பு உள்ள இடங்கள், லேட்டாக நடவு நட்ட இடங்கள், இதெல்லாமே ரொம்ப கடுமையான நோய் தாக்கம் இந்த வருஷம் இங்கேன்னு இல்லைங்க தமிழ்நாடு முழுக்கவே இருந்துச்சு. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மழை அதிகம், அதிகப்படி வெயில் கிடைக்கல, பனியும் அதிகம். நெல்லுங்கிறது நல்ல வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் விரும்புகிற பயிர். சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எல்லாருக்குமே கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, 10-10 நம்ம செல்வகுமார் ஐயா ரெகுலராக அப்டேட் பண்ணுறாருங்க ஒரு வாரத்துக்கு வெப்பநிலை எப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு தொழில்நுட்பம்லாம் வளரும்போது அந்த நவீன தொழில்நுட்பம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். பகல் நேர வெப்பநிலை குறையுது, இரவு நேர வெப்பநிலை குறையுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது நோய் தாக்கத்துக்கு தாங்க போகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நெல் நடுற பட்டத்துலேயும் நிறைய விவசாயிகள் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 120 நாள் அதுக்கு மேலே இருக்கிற வயசு இருக்கக்கூடிய நெல் ரகங்கள் எல்லாமே சம்பான்னு சொல்லக்கூடிய ஆடி ஆவணி இந்த பட்டங்களில் நாற்று விட்டுறது பெஸ்ட்டுங்க. 135 நாளுக்கு மேலே, அதாவது 150 நாள் அதுக்கு மேலே, 180 நாள் வரைக்கும் நெல் ரகங்கள் இருக்குது. அந்த மாதிரி நெல் ரகங்களாக இருந்தால் நீங்கள் ஆடியிலேயே நாற்று விட்டுறணும், ஆவணிக்குள்ளேயே நட்டுருந்தேங்க. ஒரு கால் டிலே ஆகுதுனாலும் புரட்டாசி முதல் 10 தேதிக்குள்ளே நடுறது சிறப்பு. நிறைய விவசாயிகள் பண்ணுறது அப்படின்னா ரகங்களோட பட்டம் தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க. அதை விட முக்கியமாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, நெல்லுன்றது வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் விரும்பக்கூடிய பயிர். வெப்பமோ வெளிச்சமோ இல்லாமல் காற்றுல இருக்கிற ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் நெல் நட்டிங்கன்னா அது எந்த ரகமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நோய் தாக்கம் அதிகரிக்கும். குறிப்பாக கார்த்திகை மாதத்துலேருந்து பின்னால் வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு நோய் தாக்கம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை, மார்கழி, தை, மழை நாட்கள் முடிந்து வெப்பம் குறவாக இருந்து காற்றுல ஈரம் அதிகமாக இருந்து பனியும் பெய்யுதுன்ற கண்டிஷனில் தான் நோய் தாக்கம் ரொம்ப கடுமையாக வரும். அதுலேயும் அந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வந்து குறுகிய கால நெல் ரகங்கள், அதாவது 100 நாள், 110 நாள் வயசு இருக்க நெல் ரகங்கள் போகிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும். சுலபமாக நோய் தாக்கக்கூடிய ரகங்கள் எது எதுன்னு ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நெல்லெல்லாம் இலை சாஃப்டாக இருக்கோ அந்த நெல்லில் சுலபமாக நோய் தாக்கம் வரும். எந்த இலையெல்லாம் ரஃபாக இருக்கோ அதில் வராது. இன்னும் கொஞ்சம் எளிமையாக விவசாயியாக பேசணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, சில நெல் ரகங்கள்லாம் குழந்தையோட முடி மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், சொனைன்னு சொல்லுவோம். அந்த சொனை எந்த நெல் ரகங்கள்லாம் அதிக அளவில் இருக்கோ அந்த நெல் ரகங்களில் பார்த்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் கூடுதலாக இருக்கும். இதுக்கு இன்னும் உதாரணம் பிரித்து சொல்கிறதுனா, மாப்பிள்ளை சம்பா ரகம் பார்த்தீங்கன்னா நெல் உரப்பாக இருக்கும், இலையும் அழுத்தமாக இருக்கும், சொனையும் நிறையவே இருக்கும். அந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா அதில் பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ அவ்வளோ சீக்கிரம் வராது. பாரம்பரிய ரகத்திலேயே இதே மாதிரி நோய் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய ரகம்னு கேட்டிங்கன்னா, சீரக சம்பா ரகங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இலை சாஃப்டாக இருக்கும். எப்பயுமே ஒரு பாரம்பரிய ரகம் நடக்கக்கூடிய ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா எங்கே நோய் தாக்கம் அதிகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது சீரக சம்பா மாதிரி ரகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் 110 நாள் வயசுக்கு கீழே, சீரக சம்பான்றது 125 நாள், 5 நாள் கூட குறைய வரும், அது வெப்பநிலை சார்ந்த விஷயம், இது எல்லா நெல் ரகத்துக்கும் பொருந்துங்க, 5 நாள் கூட குறைய வரும். 110 நாளோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நெல் ரகங்களோ நீங்கள் புரட்டாசிக்கு பிற்பாடு நாற்று விட்டு நடுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அடிபடுங்க. அதுவும் கார்த்திகை, மார்கழி, தை இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இந்த 3 மாதத்து நெல் ரகங்கள், அதாவது இந்த 100 நாள் வயசு வரக்கூடிய நெல் ரகங்கள் யாரும் போடாதீங்க. போட்டிங்கன்னா சரியாக வராது, நோய் தாக்கம் பூச்சி தாக்கம் அதிகம் வரும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எந்த நெல் ரகமாக இருந்தாலும், அது பல்கலைக்கழக ரகமாக இருக்கலாம் இல்லை பாரம்பரிய ரகமாக இருக்கலாம், எல்லா ரகங்களுமே வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் விரும்பக்கூடியவை.
அதுக்கு அடுத்த அப்படியே மழை அதுங்களுக்கு பிடிச்ச விஷயம். பிடிக்காத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குளிர்ந்த சீதோஷ்ண நிலை. எந்த ஒரு நெல் ரகமாக இருந்தாலும் சராசரி வெப்பநிலைன்றது 32 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சராசரி வெப்பநிலை 32 லிருந்து 36 வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் நெல்லோட மகசூல் திறன் ரொம்ப நல்லா இருக்கும், பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கும் ஒரு எளிமையான உதாரணம் சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல் வருடம் முழுக்க நட்டாலும் அந்த சித்திரை வைகாசி அந்த சொர்ணவாரி பட்டம் நடுறோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கம் பெருசாக இருக்காது, நோய் தாக்கமும் இருக்காது, ரெண்டுமே இல்லாமல் நெல் அறுக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக அப்போ அமையும். அப்போதைய வெப்பநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சராசரியாக 36 டிகிரிக்கு குறையாம தான் இருக்கும், 34 லிருந்து 36 இந்த மாதிரி இருக்குங்க. நான் சொல்கிறதுக்கெல்லாம் அந்த உதாரணத்தையும் சொல்லிடுறேன். செல்சியஸ்லாம் பேசினவுடனே அதுக்காகலாம் எங்கே போய் பார்க்கறதுலாம் தயவுசெய்து யாரும் கேட்டுறாதீங்க. இப்போ யாருக்கு எல்லாருக்குமே வந்து கையில் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒருத்தராவது ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருக்கோம். அந்த ஆண்ட்ராய்ட் மொபைல்லையே பார்த்தீங்கன்னா உங்கள் வயல் இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன மாதிரி வெப்பநிலை நிலவுது, இரவு நேர வெப்பநிலைன்னா பகல் நேர வெப்பநிலைன்னா காற்றில் ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்குது, எல்லா விவரங்களும் இருக்குங்க. இதே ஒரு விவசாயியாக ஆண்ட்ராய்டு பார்க்காத விவசாயிக்கு தகவல் வேணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் 10 மணிக்கு மேலே பனி தண்ணியும் பனி ஈரம் அந்த தண்ணியாக உங்கள் நெல் வயலில் இருக்குதுன்னு சொன்னால் நோய் தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி சாயந்தரம் 4 மணிக்கே உங்கள் நெல்லில் வந்து பனி தண்ணியாக நிற்குது, பனி தண்ணி டிராப்ஸ் தெரியுதுன்னு சொன்னால் அந்த மாதிரி காலகட்டங்கள்லையும் நோய் தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி எந்த இலையெல்லாம் ஏற்கனவே சாஃப்டான இலை இந்த சொன்னேன் இல்லையா, அப்படி இல்லாமல் இலை எதெல்லாம் வந்து நல்ல அகலமாக இருக்கும் அந்த மாதிரி இலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மார்கழி இந்த காலகட்டங்களில் அந்த ஏரியாவில் இலை சுருட்டு புழு தாக்கம் இருந்தால் இலை சுருட்டு புழு வரும், நோய் தாக்கம் இருந்ததுன்னா ஏதோ ஒரு ஃபங்கல் டிசீஸ் கண்டிப்பாக வருங்க. அது நெல் இலை உரையழுகள் நோயா இல்லை கழுத்துக்குழை நோயான்றது ரகத்தை பொறுத்து மாறுபடும். கழுத்துக்குழை நோயை பொறுத்த அளவுக்கு எந்த ரகங்கள்லாம் தொண்டை பகுதிக்கு சாஃப்டாக இருக்குது அந்த இலை உரை சாஃப்டாக இருக்கோ அந்த மாதிரி ரகங்களில் ரொம்ப சுலபமாக வருங்க. அடுத்தபடியாக நம்ம விவசாயிகள் பண்ணுற இன்னொரு பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் தொடர்ந்து நெல்லை நடுறோம், சம்பா சீசன் மட்டும்தாங்க நெல்லுக்கு ஏற்ற சீசன், எனக்கு தண்ணி கிடைக்கல, எனக்கு களிமண் பூமி நஞ்சை வயல் வேற வாய்ப்பு இல்லைன்றவங்க பின் சம்பா நடலாம், தப்பு கிடையாது. ஆனால் சம்பா பின் சம்பாவை தவிர்த்து தயவுசெய்து யாரும் நெல்லுக்கு போகாதீங்க. என்ன காரணம்னு சொல்லிடுறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி நெல்ன்றது வெப்பத்தையும் மழையையும் விரும்பக்கூடிய பயிர், பனிக்காலம் அதுக்கேற்ற காலகட்டம் கிடையாது, தை மாதம் நடுறதெல்லாம் ஏறக்குறைய செலவு அதே செலவு தாங்க ஆகும். சம்பா சீசனில் நட்டோம்னா என்ன செலவோ அதே காசு தான் ஆகும், ஆனால் பார்த்தீங்கன்னா பயிர் மகசூல் நல்லா இருக்காது, அது ஒரு ரீசன். ரெண்டாவது தொடர்ந்து ஒரே பயிரை வைக்கும்போது அங்கே ஒரு பயிர் சுழற்சி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்தை மட்டும் எடுக்கும்போது அந்த ஊட்டச்சத்து குறைபாடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நெல் பயிர் ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலைக்கு வரும். அப்படி பலவீனமான சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக அவங்க நெல்லோட மகசூல் திறனும் பாதிக்கும், பூச்சி நோய் எதிர்ப்பு திறனும் பாதிக்கும். இது இல்லாமல் அந்த அரிசியோட தரமும் நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டி இருக்காதுங்க. ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறாங்க, இதுக்கும் எளிமையான உதாரணம் சொல்கிறேன். எனக்கெலாம் ஒரு 15-16 வயசு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு வடிக்கிற சாதம் 7 நாள் வச்சுன்னு சாப்பிடுவாங்க. பொங்கல் அன்னைக்கு வடிக்கிறத மொத்தமாக வடிச்சிருவாங்க 7 நாளுக்கும். நீராகாரம்னு சொல்லிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க, அந்த நீராகாரத்தை குடிச்சிப்போம் பதிலுக்கு தண்ணி ஊற்றிடுவாங்க, மேலே பூத்திருக்கிற சாதத்தை ஊற்றி ஊற்றி அதுதாங்க சாப்பிடணும் 7 நாளுக்கு. அந்த 7 நாளும் அந்த அரிசி கெட்டு போகாம அப்படியே இருக்கும். ஆனா இன்னைய காலகட்டத்தில் அந்த அளவுக்கு தரமான அரிசி விளையுதான்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் இல்லைன்றதாங்க பதில். ஒரு சில வயல்களில் விளையுது, ஆனா அப்படி இருக்கக்கூடிய வயல்கள்லயே இப்ப கெட்டு போறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு தவறான நடவடிக்கைகள் தொடர்ந்து நெல் நடுறது, ரெண்டாவது நம்ம பேசின ஐயா பாலு ஐயா தான் ஒரு விஷயம் சொன்னாரு, இப்போல்லாம் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டும் ஒரு சில இடங்களில் தப்பு நடக்குதுன்னு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாங்க ஒரு தரமான அரிசியா இல்லையான்றது. நீங்கள் வாங்கி சாப்பிட்றது எந்த ரக அரிசியாக இருந்தாலும் நைட்டு தண்ணியை ஊற்றுங்க, காலைல பழைய சாதம் சாப்பிடுங்க, சாதம் பஞ்சு மாதிரி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்ததுன்னா அது தரமான அரிசி. காலையில் அது பஞ்சு பஞ்சாக போயிருந்தால் அந்த அரிசி தரம் கிடையாது. அது பாரம்பரிய ரகமாக வேணாலும் இருக்கலாம், பல்கலைக்கழக ரகமாக வேணாலும் இருக்கலாம், குறுகிய கால ரகமாக ஒன்றாலும் இருக்கலாம், நீண்ட கால ரகமாக ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து சீரக சம்பா ஒரு ரகத்துக்கு பொருந்தாதுங்க. சீரக சம்பா பொறுத்த அளவுக்கு சில நேரங்களில் அது தண்ணியல்பாவே தண்ணியோட தன்மையை பொறுத்தும் பாதிப்படும், ஏன்னா ரொம்ப சன்னமான ரகம்ன்றதால அதில் தாக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பாரம்பரிய ரகம் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆற்காடு கிச்சிலியாக இருக்கட்டும், ஆத்தூர் கிச்சிலியாக இருக்கட்டும்,
மாப்பிள்ளை சம்பாவாக இருக்கட்டும், கருங்குருவையாக இருக்கட்டும், எந்த ரகமாக இருந்தாலும் நல்ல தரமான அரிசினா தண்ணி கொதிக்க வச்சதுலேருந்து 24 மணி நேரத்துக்கு குறையாமல் அந்த அரிசி அரிசியாக இருக்கணுங்க. பஞ்சு மாதிரி பூக்கக்கூடாது. உடச்சி போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட முடியுமா? முடியணும். இல்லை ரசம் போட்டு சாப்பிட்றீங்களா? சாப்பிட முடியணும். மோர் ஊற்றுறீங்களா? மோருக்கும் சாப்பிட முடியணும். குழகுழப்பு இல்லாமல் நார்மலாக சாதம் வடிச்சிங்கன்னா எப்படி இருக்கணுமோ அதே தரத்தில் இருக்கணும். நேற்று மதியம் 12 மணிக்கு சாதத்தை கொதிக்க வச்சிங்களா, இன்றைக்கி மதியம் 12 மணி வரைக்கும் அந்த குவாலிட்டி மெயின்டைன் ஆகணும். அப்படி மெயின்டைன் ஆகலைன்னா அரிசி குவாலிட்டியாக இல்லைன்னு அர்த்தம். இப்போ அது பெரும்பாலும் எங்கே வரும் பாரம்பரிய ரக அரிசிகள்லன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நெல் நடுற வயலில் கண்டிப்பாக வரும். அடுத்தபடியாக உழவுலையும் ஒரு விஷயம் இருக்குங்க. நெல்லோட வேர் பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்தை தரையிலிருந்து உரங்கள் ஆழத்துக்கு தான் உழவு ஓட்டணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லோட வேர் தரமட்டத்தில் பக்கவாட்டில் தான் போகும் மொழியே ஆழத்தில் போகாது. நெல்லோட வேர் அதிகபட்சம் உரங்களும் நீங்கள் உழவு அதிகப்படி ஆழம் போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் கரையக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் கரைஞ்சி கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் கரையிற தண்ணியல்பு காரணமாக நீங்கள் உழவு எவ்வளோ ஆழத்துக்கு ஓட்டினீங்களோ அவ்வளோ தூரம் தண்ணியோடவே சேர்ந்து கீழே போயிடுங்க. இதை தவிர்க்கணும்னா அந்த நெல்லோட வேர் அதிகபட்சம் உரங்களாக போகுதா, அதிகபட்சம் 2 அங்குலத்துக்கு மேலே உழவு போகக்கூடாதுங்க. அந்த 2 அங்குலம் கூட பார்த்தீங்கன்னா செம்மண் சார்ந்த பூமி, மணல் சார்ந்த பூமி, ஏன்னா அது மண் இறுகிடும். இதே களிமண் சார்ந்த பூமியாக இருந்ததுன்னா 1 அங்குல ஆழத்துக்கு மேலே உழவு போகக்கூடாதுங்க. அந்த 1 அங்குலமும் போகாமல் வச்சிருந்தா சிறப்பு. அதுக்கு என்ன வழிமுறை? ஏன்னா அது குறைய மட்டும் சொல்கிறீங்க, அதுக்கு என்ன வழிமுறைன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யாரும் தயவுசெய்து தக்கப்பூண்டோ சனப்பையோ உங்கள் மண் அமைப்பை பொறுத்து, களிமண்ணாக இருந்ததுன்னா தக்கப்பூண்டு வச்சுக்கோங்க, செம்மண் மணல் சார்ந்த பூமியாக இருந்தால் சனப்பை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தழை சத்து கிடைக்கிறதுக்கு பயிருக்கு அது ரொம்ப ஆதரவாக இருக்கும். கூடவே உங்கள் மண்ணில் முளைக்கக்கூடிய களை செடிகள் இதுங்க கூடவே முளைச்சி வரும். உழவு ஓட்டிட்டு 10-15 நாள் மக்க விட்டுருங்க மழை நாளில். அப்படி மக்க விடும்போது உங்கள் களைச்செடி எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் அழிஞ்சிரும். ஒரு பயிரை களை இல்லாமல் கொண்டாடுறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் தண்ணி இயல்பான ஒரு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நீங்கள் மக்க வைக்கிற இந்த பொருட்கள் அது தக்கப்புண்டாக இருக்கட்டும் சனப்பையாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா பயிருக்கு தழசத்தை கொடுக்கும். அதே நேரம் இன்னொரு விஷயங்க, தக்கப்பூண்டு வச்சாதான் இல்லை, நார்மலாக நீங்கள் நாத்தங்கால் ஓட்டினாலும் சரி நடவு நட்டாலும் சரி சேறு குறைஞ்சது 8 நாள் புளிக்கணுங்க. சேத்துல புளிச்ச வாடை அடிக்கணும். சேத்துல புளிச்ச வாடை வந்ததுக்கப்புறம் நாற்று விடுறீங்கன்னா அதில் வர்ற வளர்ச்சி உடனடியாக விடுற எந்த நாற்றுலையும் வராது. அது பல்கலைக்கழக ரகமாக வேணாலும் இருக்கலாம், பாரம்பரிய ரகமாக வேணாலும் இருக்கலாம், குறுகிய கால நெல் ரகமாக இருந்தாலும் சரி, நீண்ட கால நெல் ரகங்களாக இருந்தாலும் சரி, எப்பயுமே நெல்லை பொறுத்த அளவுக்கு நாத்தங்காலாக இருந்தாலும் சேறு புளிக்கணும், நடவாக இருந்தாலும் சேறு புளிக்கணுங்க. மைக் பிரேக் ஆகுது. நடவாக இருந்தாலும் கண்டிப்பாக சேறு புளிச்சிருக்கணும், அதே நேரம் உலை பாயக்கூடாது. ஆனால் தொடர்ந்து சேடை ஓட்டுறீங்கன்னு சொன்னால் எந்த பூமியாக இருந்தாலும் கண்டிப்பாக உலை பாயும். அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. இன்னொரு விஷயம், இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு பயிர் பண்ணுறது ஓகேங்க, ஆனால் எருவு இல்லாமல் தயவுசெய்து யாரும் போகாதீங்க. ரசாயன விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கே கூட பல்கலைக்கழக பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிருக்கு குறைஞ்சபட்சம் 5 டன் தொழு உரம் போட சொல்கிறாங்க. எனக்கு வழி கிடைக்கல, காஸ்ட் எஃபிஷியன்சி எனக்கு இல்லை, 5 டன் தொழு உரம் வாங்கினோம்னா அதுக்கான கரைய தொகை அதிகமாக இருக்குது, எனக்கு போக்குவரத்து செலவு அதிகமாகுது, அதுக்கப்புறம் எனக்கு நடைமுறை சிக்கல், டிராக்டர் வாடகை அதிகமாகுது, வழி சங்கடம், இது மாதிரி சொல்கிற நண்பர்கள் நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். அது மாதிரி இருக்கீங்கன்னா தயவுசெய்து சித்திரை வைகாசி எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ உங்கள் நாளில் எருவை கொண்டு போய் குவிச்சு வச்சுக்கிறீங்க, மண்ணை போட்டு மூடிடுங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சது தான். ஒன்று நானோ உட்காந்துருக்க ஐயாவோ வந்து நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் யாருமே சொல்ல முடியாது. காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சது தான், எதுவும் புதுசு கிடையாது. இதில் அறிவியல் சார்ந்த விஷயங்கள், இந்த செல்ஃபோனு இந்த டெம்பரேச்சர் விஷயம் இதுதான் இப்போ புதுசு, அது கூட நாங்கள் கண்டுபிடிச்சோம்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாமே பாரம்பரியமாக இருக்கிறது தான். இப்போ அது மேம்பட்ட முறையில் நம்ம தகவல் கூடுதலாக தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதாங்க. சித்திரை வைகாசியில் எருவு கிடைக்கிறத அடித்து வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு தண்ணி எப்போ வரும்னு தெரியலையா, பூமியை நல்லா புழுதி ஆக்குங்க. அப்படி புழுதி ஆக்கும்போது அந்த எருவை போட்டு 2 சால் ஓட்டினீங்கன்னா அந்த எருவு உங்கள் மண்ணில் மறைஞ்சி போயிடும். அப்படியே அதில் தக்கப்பூண்டோ சனப்பையோ வரைச்சி விட்டுருங்க. தண்ணி உத்தரவாதம் இருக்குன்னா தக்கப்பூண்டு சனப்பை வச்சுருங்க. தண்ணி உத்தரவாதம் இல்லை, மழை தண்ணி எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் அவுரியை வரைச்சி விட்டுருங்க. தக்கப்பூண்டோ சனப்பையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் விதச்சதுலேருந்து 30-35 நாளுக்குள்ளே அதை மடக்கி விழுதுணும், அது பூ எடுக்கிற காலகட்டத்தில். ஆனால் அவுரியை பொறுத்த அளவுக்கு தாராளமாக நீங்கள் 3 மாத காலகட்டம் வரைக்கும் விட்டு வைக்கலாம். சில சூழ்நிலைகளில் தண்ணி கிடைக்கலன்னா 6 மாதம் கூட இல்லாங்க. என்ன ஒன்று, அது முத்த முத்த
அது மக்கிற வேகம் அதிகமாக குறையும், மக்கிறதுக்கு கூடுதலான அவகாசம் கேட்குங்க. இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஏன்னா ஒரே சைடாக பேசிகிட்டு இருக்கேன்னா ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே சைடாக பேசிட்டுன்னா என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, போர் அடிக்கிறான்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியணும். ஏதாவது கேள்விகள் இருக்கா கேளுங்க. ஏன் ஐயா செல்போன் நம்பர் கடைசியாக சொல்கிறேங்க ஐயா. இப்போ நான் சொன்னதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க கேளுங்க ஐயா. ஐயா சிம்பிளுங்க ஐயா, பூமியை நல்லா புழுதி ஓட்டுங்க, தக்கப்பூ டோசை அனுப்பியாக வச்சிருங்க, அதை ரொட்டாவேட்டர் போட்டு விழுந்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் ஆழம் போகாது, அகலம் தான் போகும், உங்களுக்கு ஒல விழாது. நேரடியாக ஓடுறீங்கன்னு சொன்னால் களிமண் சார்ந்த பூமியில் உழவு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தக்கப்பூண்டு விதைக்காமல் உழவு ஓட்டாதீங்க, சிம்பிள். ரெண்டாவது சீசன் நெல் போடாதீங்க. ரெண்டாவது சீசன் போடாதீங்கன்றது இன்னொரு காரணமும் சொல்கிறேன். இப்போ நம்ம தொண்டை மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, ஆற்காடு, வேலூர் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வெப்பம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியும் நம்ம தான். அதே நேரத்தில் நிலத்தடி நீர் அதிகம் உள்ளே போகாமல் வெளியேறுற மாவட்டமும் நான் தான். ஏன்னா நம்மளோட நிலவியல் அமைப்பு அப்படி. தமிழ்நாட்டில் மூணில் ரெண்டு பங்கு பகுதிகள் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில் வந்து பாறைப்படிவுகள் அதிகம். நம்ம வேலூர் திருவண்ணாமலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கீழே பாறைப்படிவுகள் தான் அதிகம். அந்த பாறைப்படிவில் நிலத்தடி நீர் ஊடுருவி போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் நம்ம வெளியே எடுக்கிற நிலத்தடி நீரோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இருக்கிற நிலத்தடி நீர்லாம் அழிச்சு எங்கே எங்கேயா போக போகிறோம், இதுவும் ஒரு காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப வருத்தத்தோடு இந்த விஷயத்தை சொல்கிறேங்க. இந்தியா அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே திருவண்ணாமலை சரௌண்டிங்கில் தாங்க அதிகமான நிலத்தடி நீர் ரொம்ப அபாயகரமான அளவில் வெளியேற்றப்பட்டிருக்கு. அது மனித தவறு. இந்த காரணத்துக்காகவாவது ரெண்டாவது சீசன் நெல் நடணுமான்றத யோசிங்க. குறுவையில் ரொம்ப நல்லா வருங்க நெல், சொர்ண வாரியில். ஆனால் குறுவைன்றது நிலத்தடி நீரை யூஸ் பண்ணுறவங்க தயவுசெய்து போகாதீங்க. காவிரி ஆற்று பாசன பகுதியில் இருக்கவங்க, முல்லை பெரியார் ஆற்று பாசன பகுதியில் இருக்கவங்க அவங்க போகலாம். இது மாதிரி ஆற்று பாசன பகுதியில் இருக்கவங்க போகலாம். அப்போ கூட நிலத்தடி நீரை நம்பி போகிறதுன்றது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா மண் வளம் அழிஞ்சதை பற்றி இன்றைக்கி பேசுகிறவங்க குறவு, நீர் வளம் அழிஞ்சதை பற்றி பேசுறதும் குறவு. ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது, ஆனால் இதெல்லாம் அழிஞ்சா அதுக்கப்புறம் எங்கெங்கே போய் நிற்க போகிறோம்? ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி வானத்தை பார்த்துட்டு நிற்க வேண்டியதான். நம்ம முன்னோர்களுக்கு நீரோட்டம் மேலேயே இருந்தது, கமலை போட்டு அரைச்சாங்க. ஆனால் நம்ம கதி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமலே கதை கந்தல் ஆகிடும். இந்த ஒரு விஷயமும் யோசிக்கணும். ரெண்டாவது சீசன் நடக்கூடாதுன்றதுக்கு இதுவும் ஒரு காரணங்க. வேற கேள்விகள் ஏதாவது இருக்கா?